வாழ்க வையகம், வாழ்க வளமுடை. இந்த ஜூம் குழுமத்தில் இணைந்துள்ள திருவள்ளுவர் திருவள்ளூர் மனவரக்கலை மண்டல அன்பர்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். உடல் நலத்திற்கு குண்டலினி யோகா என்ற அரியதொரு சிந்தனைக்கு நமக்கெல்லாம் தகுதியாக்கி தந்த அருட்தந்தை அவர்கள் சூக்குவமாக எழுந்தருளி இந்த சிந்தனையின் பயன் நம் அனைவருக்கும் கிட்டவும், அதன் மூலம் நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வளர குருவர்களோடு திருவர்களும் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்று வேண்டி இந்த சிந்தனையை தோங்குகிறேன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய நோக்கம் உலக அமைதி. ஆனா அந்த உலக அமைதி என்பது தனி மனித அமைதியில் இருந்துதான் துவங்க வேண்டும் என்பதனால அவங்களுடைய கவனத்தை தனி மனித அமைதியில மிக சிறப்பாக செலுத்துவார்கள். அது போன்ற ஆழியாரில் ஒரு முறை 2004 அன்பர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகுப்புகள். அதனுடைய முடிவுல அருட்தந்தை அவர்கள் 15 பேசுவதற்காக வந்திருந்தார்கள். அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த நேரம் 15. ஆகவே அருட்தந்தை அவர்கள் சொன்னாங்க, அது ஆங்கிலத்துல நடந்த வகுப்பு, அமெரிக்கா கனடாவில் இருந்தா வெளிநாட்டில் இருந்தனா அன்பர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் ரெண்டு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான பதிலாக இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் 2 கேள்வி தானே ஆச்சரியமா நிமிந்து உட்கார்ந்தாங்க. முதல் கேள்வி அருட்தந்தை கேட்டது, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்மள எல்லாரும் கேட்டா நம்ம சொல்ற பதில் என்ன, ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உடனே அருட்தந்தை அவர்கள் கேட்டார்கள், ரியலி அப்படின்னாங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இப்ப இந்த மாதிரி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? எல்லாரும் கொஞ்சம் யோசிப்போம். சபை நாகரிகத்துக்காக நல்லா இருக்கிறோம் என்று சொன்னாலும் ரியலி என்ற ஒரு கேள்வியை இன்று உலகத்தில் யாரிடம் கேட்டாலும் எல்லாரும் சொல்றாங்க, உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கத்தாங்க செய்யுது, இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலையே, இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது, அதை நினைக்கிற பொழுது உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்றாங்க. பல பேர் பல நிலையில இருக்காங்க, பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்குது, கடன் தொல்லைகள் இருக்கிறது, இல்ல பிசினஸ் பாதிக்கப்பட்டு விடுமோ, இல்லது இதுல இருந்து மீண்டு வர முடியுமோ முடியாதோ, இப்படி எல்லாம் இன்று உலகத்திலே ஒவ்வொரு நபரையும் ஒரு சிந்தனைக்குள் கேள்விக்குள் அடக்கி கொண்டிருக்கிறது இந்த கொள்ளை நோய். அந்த நிலையில தான் உலகம் இருக்கிறது. இதுல வந்து ஏதோ பதவி அதிகமாக உள்ளவர்கள், சூப்பர் பவர்ல இருக்கிறவங்க அப்படின்னா யாரும் தள்ளுபடி கிடையாது, இயற்கைக்கு எல்லாருமே சமம் என்பதை இன்று அது நிறைவி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது ரியலி உண்மையிலேயா என்று கேட்டால் நம்ம கொஞ்சம் ஆடிதான் போவோம். அப்படிதான் அன்பர்கள் ஆடி போனார்கள். அருட்தந்தை அவர்கள் சிரித்து கொண்டே, சரி அடுத்த கேள்வி கேட்கிறேன், அதுக்காவது பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. எங்க இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தாங்க, எங்க இருக்கிறோம், ஓம்கார மண்டபத்துல தானே இருக்கோம்னாங்க. ஓம்கார மண்டபத்துல எங்க இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப எல்லாம் நீங்க உங்க வீட்டுல உங்க அறையில இருக்கிறீங்க, தியான அறையில உங்க சேர்ல உட்காந்துருக்கலாம், தரையில அமர்ந்திருக்கலாம். இப்ப எங்க இருக்கிறீர்கள், சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னா சேர்ல எங்க இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது மீண்டும் ஆச்சரியம். அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள், நான் என்னும் உணர்வாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உடலில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஆகவே நம்மை தாங்கிக் கொண்டிருப்பது நம்மளுடைய உடல், அல்லது நாம் குடியிருக்கும் வீடாக இருப்பது நம்மளுடைய உடல். ஆகவே நாம் இருக்கக்கூடிய வீடு முதல்ல சரியா இருக்குன்றா தானே நாம் என்ற உணர்வோடு அதில் இருக்க முடியும் என்பதனால அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள், முதலிலே உங்களுக்கு தேவை உடல் நலம், ஃபர்ஸ்ட் வெல்த் அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டா உடல் நலம் தான் முதல்ல நாம பெற வேண்டிய செல்வம், அல்லது பெற வேண்டிய வளம், வெல்த் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே த ஃபர்ஸ்ட் வெல்த் இஸ் த ஹெல்த். என்ன ஹெல்த் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த். உடல் நலமே நாம் பெறக்கூடிய முதல் வளமாக இருக்க வேண்டும், அது தேவை. அந்த உடல் நலம் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா போதுமா அப்படின்னு பார்த்தா அடுத்தது நம்மை பாதிப்பதாக இருப்பது மனநலம் தான். இன்னைக்கு பெருசா அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது மனநலம். இது போன்ற ஒரு சூழ்நிலையிலும் மனிதன்
நிலை கலங்காது இருக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் கண்டறிந்ததுதான் யோகம், அதிலே குறிப்பாக தியானம். ஏனென்றால் மனம்தான் மனிதனுடைய இயக்கத்திற்கு காரணம். மனம் இதமானவன் மனிதன், மனம் உள்ளதால் அவனுக்கு மனிதன் என்று பெயர். அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனம் இல்லாத மனிதனே இல்லை, ஆனால் மனித மனதை அறிந்த மனிதனும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே மனதை ஒருவன் அறிந்து அந்த மனதினுடைய தன்மையை வளத்தை ஒருவன் பெருக்கிக் கொள்கின்ற பொழுது அவன் வாழ்க்கை என்பது மிக சிறந்ததாக அமைந்து விடுகிறது. அப்ப அந்த நிலையில அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது வள்ளுவர் சொல்கிறார், நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிது அப்படின்னு சொல்றார். புயல் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் கலங்கினாலும் மலை அசராமல் அப்படியேதான் இருக்கிறது. ஆகவே ஒருவனுடைய மனம் என்பது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்ன நிலை? ஆக்கினை 14 கீழே உள்ள மன அலைச்சுழல், துரியம் 8, துரியாதீதத்துல 4, 1, 3 என்ற நிலையிலே உங்களுடைய மனதை நீங்கள் உயர்த்தி அந்த நிலையில் நிறுத்தி பழக்கி விட்டோமே ஆனால் அது நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்திற்கும் காரண காரியத்தை கண்டுவிடும். அவ்வாறு காரண காரியங்களை கண்டறிந்து அதனை போக்குகின்ற முயற்சியில் இருக்கின்ற மனம் என்றும் கலங்காது. எப்படின்னா ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தது, விளையாண்டுட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் கலங்கி போய்விட்டார்கள், பதறி போய் டாக்டர் தூக்கிட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி நிலையில அங்க இருக்கிற டாக்டர் தான் ரொம்ப சிறந்தவர், அவரிடம் போங்க அப்படின்னு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க. இப்ப போன உடனே அந்த டாக்டர் பாக்குறார், 5 நிமிடத்துல அந்த குழந்தைக்கு நினைவு வர செய்து விடுகிறார். இப்பொழுது என்ன சொல்றாங்க, அந்த டாக்டரை பார்த்துட்டு நீங்க தான் தெய்வம், என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றார். அந்த டாக்டர் அந்த அம்மாவோட ஹஸ்பண்டை விட எந்த அளவுல வேறுபட்டிருக்கிறார், அதே உருவம் தான், அவரும் ஒரு ஆண்மகன், இவரும் ஒரு ஆண்மகன் தான். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் தூக்கிட்டு ஓடுறார், அந்த டாக்டர் காப்பாத்துகிறார். வித்தியாசம் என்ன என்றால் அறிவில் தான் வித்தியாசம். இந்த நோயை எவ்வாறு போக்குவது என்கின்ற அறிவை அந்த டாக்டர் பெற்றிருக்கின்றார். ஆகவே அந்த டாக்டர் என்ன ஆயிருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு தெய்வமாக தெரிகிறார். அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். புலன் உணர்வுல மனம் சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மாயை, இலூஷன் என்று சொல்ல முடியாது. அது இதுதான் சரி, அதுதான் சரி, இதுதான் நமக்கு இன்பம், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் இதுல வந்து மயங்கி கொண்டிருக்கிறது. அப்படிதான் இந்த உலக இயக்கத்துல என்று எல்லாம் நடந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்திருக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்களை விட நமக்கு வசதி, நம்ம முன்னோர்களை விட நமக்கு படிப்பு, நம்மளுடைய முன்னோர்களை விட நமக்கு பட்டம், நம்மளுடைய முன்னோர்களோட வாழ்க்கை வசதிகள், இவை எல்லாவற்றையும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளால நாம இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவித்திருந்தாங்களே, 90 வயசு 100 வயசு வரைக்கும் டாக்டர்கிட்டே போகாம, டாக்டரே இல்லாத ஊர்ல 120 வயது வாழ்ந்தார்களே, அந்த உடல் நலம், அந்த மன நலம் இன்று ஆடிப்போயிருக்கிறது. எதன் பொருட்டு ஆடிப்போயிருக்குது? காரணத்தை இன்று கண்டறிய முடியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அருட்தந்தையவர்கள் அதை கண்டறிந்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அது குண்டலினி யோகம் என்ற தலைப்பின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போற நேரத்துல குண்டலினி யோகிகளாகி இருக்கக்கூடிய நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்துதான் மற்றவர்களும் ஓஹோ குண்டலினி யோகத்துக்கு வந்துட்டா எந்த காலத்திலையும் நம்ம நிறைவாக இருக்க முடியும் இருக்கு, அப்ப எங்களுக்கும் இந்த தவத்துல சேர்த்து விடுங்க, இல்ல எங்க கிராமத்துக்கும் இந்த பயிற்சியை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல நாம் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதுவே நாம் அருட்தந்தை அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக. ஏன்னா அவ்வளவு சிறந்த உயர்ந்த ஒரு யோகத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். எதன் மூலமாக அப்படின்னா மனதின் நிலையை உயர்த்தி கொள்வதன் மூலமாக. 14 to 40 வரைக்கும் மனம் சுழண்டு கொண்டிருக்கிற பொழுது உணர்ச்சி நிலையிலே இருக்கிறது. அப்பொழுது எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை, எது சரி எது தவறு என்று தெரியவில்லை. ஆகவே அந்த உணர்ச்சி நிலையிலே செயல் செய்கிறோம். செயலின் மூலமாக விளைவு வருகிறது, விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ மாறுகிறது. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே வாழ்க்கை என்று கருதி கொண்டிருக்கின்றோம். அருட்நந்தேவர் சொல்கிறார்கள், அது அல்ல வாழ்க்கை. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதை உயர்த்த வேண்டும். எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும்? 14 நீங்கள் 8 கொண்டு போற பொழுது துரிய நிலை. அப்ப துரிய நிலையில் மனம் உயர்கிறது என்று சொன்னால் மன அலைநீளம் கூடுகிறது. மனம் உடல் அளவுல இருக்கிறது இப்போ விரிந்து பிரபஞ்சத்தை நோக்கி விரிகிறது. அப்ப பிரபஞ்சத்துக்குள்ளதான் கோள்கள் இருக்கின்றன, பிரபஞ்சத்துக்குள்ளதான் மற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள்.
பிரபஞ்சத்துக்குள் தான் அனைத்து ஆற்றல்களும் இருக்கிறது. அந்த ஆற்றல்களோடு இந்த மனம் கலந்து ஒன்றாக முடியும், அப்பொழுது அது தானாக மாறும். அந்த நிலைக்கு இந்த மனதை விரிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதினுடைய அலைச்சூழலை குறைக்க ஒரு ஸ்பிரிங் இருக்குது, சின்னதா சுத்து பல சுற்றுகளை இருக்கு, அந்த சுற்றுகளை விரிக்கிற பொழுது நீண்டுகிட்டே போகுது பாருங்க. அது போல மன அலைச்சூழலை குறைச்சிக்கிட்டே வர்ற பொழுது மனம் நீண்டு கொண்டே செல்கிறது. அப்ப மன அலை நீளம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இறைநிலை வரைக்கும் இந்த மனதை செலுத்தக்கூடிய ஒரு தகுதி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு தேவை குண்டலினி யோகம். அந்த குண்டலினி யோகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்கிறார்கள் அருட்தந்தை, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவு எனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகி இறைநிலையோடு கலந்து விடுகிற பொழுது இப்ப மனமாக அது இருக்காது, அதுக்கு பேர் அறிவு. அறிவு என்று சொன்னால் எது துன்பம், அதை போக்குகின்ற வழி எது, அதை செய்யக்கூடிய செயல் முறை எது என்பதை அறிந்த நிலையில் செயல்படுவதே அறிவு. ஆகவே அந்த வகையில மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அங்கதான் அந்த டாக்டர் அந்த அறிவை பெற்றிருக்கின்றார், அதனால அவர் தெய்வமாக தெரிகிறார். ஆகவே அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பயிற்சி என்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதை அறிவாக மாற்றி தெய்வ நிலையிலே தேவர்கள் போன்ற நிலையிலே வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே உடல் நலம் என்பது முதல்ல நாம் பெறக்கூடிய செல்வம், இரண்டாவது மன நலம், மூன்றாவதாக நாம் பெற வேண்டியது நட்பு நலம். இந்த உடல் நலம், மன நலம், நட்பு நலம் இவை தொடர்ந்து நம்மிடம் இருக்க வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், கருமையத்தை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அந்த தூய்மையை பொறுத்துதான் உடல் நலம், மன நலம், நட்பு நலம் என்று சொல்லக்கூடிய சமுதாய நலம் அமையும் என்பதை அருட்தந்தைவர்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கருமையம் தூய்மை என்பது இன்று அறிவியல் உலகத்துல மறக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஆய்ந்து கண்ட முன்னோர்கள் புண்ணிய பாவம் என்ற சொல்லையில அறவாழ்க்கை என்று ஒன்றை வாழ்ந்தால் உன் கருமையும் தூய்மை கெடாமல் இருக்கும், இருக்கிற வினை போயிடும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற வகையிலே ஒரு அறவாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி விரித்து சொல்ல தெரியும் என்றால் கருமையம் என்பது கண்ணுக்கு தெரியாததாக இருக்கிறது. அப்ப அருட்தந்தைவர்கள் அந்த இறைநிலையே கண்ணுக்கு தெரியாத இறைநிலையே தான் அதுவாக ஆகி உணர்ந்த நிலையினால அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு கருமைய தூய்மை என்பது மிக மிக அவசியம். ஆகவே உடல் நலம், மன நலம், நட்பு நலம் இந்த மூன்றும் தொடர்ந்து ஒருவனுக்கு இருக்க வேண்டுமேயானால் அவன் கருமைய தூய்மையிலே தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த கருமைய தூய்மையை ஒருவன் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவனுடைய வினை பதிவுகள் மெல்ல மெல்ல நீங்க நீங்க வந்திருப்பது இறைநிலைதான், இறைநிலையே நானாக இருக்கின்றேன் என்கின்ற நான் யார் என்ற கேள்வியின் விடை அவனுக்கு தெரியும். அந்த விடை தெரிந்த பொழுது காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் இறைவெளியின் தன்மையாகவே தெரியும், சர்வம் பிரம்மமயம். அப்ப அந்த நிலைக்கு பேரு அந்த அறிவை ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவன் பிரம்ம ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறான். பிரம்மம் என்றால் இறைநிலை அல்லது எழுச்சி என்று பெயர். அந்த உலகமாக எது எழுந்திருக்கிறதோ இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது நானாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்துகின்ற பொழுது அவனுக்கு கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், பார்க்கும் இடமெல்லாம் நாமன்று வேறில்லை என்று பாரதி சொல்கிறாரே, அந்த நிலையிலே நாம் இருப்போம். அதைத்தான் அருட்தந்தைவர் சொல்கிறார்கள், நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம், நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம் என்று சொன்னார். ஆகவே அந்த நான் என்ற தத்துவம் நாமாக இருப்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அப்ப அந்த இதை திருமூலர் சொல்கிறார், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்று சொன்னார். ஆகவே வான் பற்றி இருக்கக்கூடிய அந்த இறைத்துகள்லாம் நம் உடம்புக்குள்ளே ஊன் பற்றி உயிர் துகள்களாக இருக்கிறது. அந்த உயிர் துகள்களை நாம் உணர்ந்தமானால் அது வான் பற்றி நிற்கக்கூடிய அந்த இறைநிலையோடு கலந்து நிற்கும். அந்த நிலையிலே மனிதன் தெய்வமாக உயர முடியும். அப்பொழுது சொல்கிறார்கள், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்திலே உலையெல்லாம்
மற்ற எங்கே தேடுவீர் என்று கேட்கிறார்கள். ஆகவே மனம் என்பது மிகப்பெரிய ஆழ்கடலுக்கு சமம். அதுல அலைநிலையில இருக்கிற பொழுது அதை மனம்ங்கிறோம், ஆழ்கடல் நிலையில அது இருக்குமே ஆனால் அது அறிவு என்று சொல்கிறோம். அந்த நிலைக்கு இந்த மனதை உயர்த்துவதற்கு ஆக்கினை துரியம் துரியாதீதம் என்ற தவம் கொடுத்திருக்கிறார்கள். இதுல சென்று நம்மளுடைய வினைப்பதிவுகளை போக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியது அகத்தாய்வு. அந்த அகத்தாய்வு செய்ததுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டியது தொண்டு. தொண்டிலே இருப்போமே ஆனால் கொண்டு வந்த வினை போகும். ஏனென்றால் இன்று வியாதிக்கு மருந்து தேடிட்டு இருக்கிறாங்க, அது உடல் அளவுல தான். ஆனா இந்த வியாதி வருவதற்கு காரண காரியத்தை கண்டு அதை இணைக்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்ப நோய் என்பது எது என்று சொல்கிறார் என்றால் சால்பு உணர்ந்து சால்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் என்று சொல்கிறார். எது நம்மிடம் படிந்து இருக்கிறதோ எது நம்மை சார்ந்து இருக்கிறதோ அதை உணர்ந்து அந்த சார்ந்திருக்கின்ற வினை கெடுகின்ற வகையிலே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து கொண்டு வாங்கினால் அது அழிந்து போகும், மேலும் வந்து சேராமல் அது பாதுகாக்கும், அப்ப நோய் வராது. அப்ப அந்த நோய் வராம இருக்கும்னா சிம்பிள் கோட் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்ற நாமம் கெடக்கெடும் நோய் என்று சொல்கிறார். அப்ப காமம் வெகுளி மயக்கம் என்பது, காமம் என்பது பேராசை, வெகுளி என்பது சினம், மயக்கம் என்பது பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள்ல மனத்தை நாம சிக்க வைத்துக் கொண்டு உணர்ச்சி நிலையிலே செயல்படுகின்ற பொழுது அது மயக்கமாக இருக்கிறது. அதை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தரப்பட்டதுதான் குந்தலினி யோகம். அந்த நிலையில நம்ம உயர வேண்டும் என்கிற பொழுது வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அதனாலதான் அருள் தந்தை ஒரு சொன்னார்கள், வாழ்க்கை வள உயர்நிலை படிகள் ஐந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு புத்தகமே நம்மளுடைய மனவளக்கலை பக்கத்துல இருக்கிறது, அதை அன்பர்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும். அதுல சொல்லுகிறது முதல்ல உடல் நலம், மனநலம், நட்பு நலம், கருமைய தூய்மை, அதற்கு அப்புறம் பிரம்மஞானம் என்று சொல்லக்கூடிய இறைநிலையை உணர்ந்த நிலையில் வாழுகின்ற இது நமக்கு குண்டலினி யோகத்தின் மூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உடல் நலங்கிறது ஒரு கூறு தான், ஐந்து வளங்களை நாம் ஒன்றாக பெற வேண்டும். அதைத்தான் அருள் தந்தையர்கள் வாழ்த்தல் சொல்கிறார்கள், அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று சொல்கிறார். ஆக இந்த நலங்களை நாம் பெற வேண்டும். ஆனா உடல் நலத்துல மட்டும் கவனம் செலுத்திட்டு மனநலம் நட்பு நலம் சமுதாய நலம் என்று சொல்லக்கூடியதுல நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் துன்பம் என்பது வரவும் போகும். அதனாலதான் உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க, நீங்க நலமுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு ஹெல்த் சரியா இருக்கணும் அப்படின்னாங்க. அது நான்கு ஹெல்த் எது அப்படின்னு சொல்ற பொழுது பிசிக்கல் ஹெல்த் உடல் நலம், அதுக்கு அது மென்டல் ஹெல்த் மனநலம், சோசியல் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய சமுதாய நலம் அல்லது நட்பு நலம், குடும்பத்தோட ஆபீஸ்ல அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களோட அக்கம் பக்கத்துல உள்ளவர்களோட சமுதாயத்தோட நம்ம எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறோம் என்பதையும் ஒத்து உதவி வாழ்கிறோம் என்பதை அவங்க சோசியல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு சொன்னாங்க. ஸ்பிரிச்சுவல்னா ஸ்பிரிட் அப்படின்னா அது எது அப்படின்னா உயிர் தான். ஏன்னா சாராயம் அப்படி இருக்கும் தொடர்ந்தா ஆவியா போயிடும். இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் மனிதன் பேசிட்டு இருக்கான், போயிட்டுன்னா அவன் அடைங்கிறான். அப்போ உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால உயிருக்கும் ஸ்பிரிட்னு பேரு. அது உடலை விட்டு வெளில போயிட்டா அதுக்கு ஈவில் ஸ்பிரிட். அப்ப இந்த பவர் ட்ரான் ஃப்ரம் த ஸ்பிரிட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்னு அருள் தந்தை சொல்றாரு. அப்ப உயிரினுடைய ஆற்றலே தான் ஸ்பிரிச்சுவல் பவர். அந்த உயிர் என்பது இந்த உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது எதன் பொருட்டு என்று சொன்னால் அது எந்த அளவுல பதிவுகளை தாங்கி வந்திருக்கிறதோ அந்த அளவுல இங்க இயக்கம் இருக்கிறது. அப்ப அந்த பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த இயக்க கலத்துக்கு பேரு ஆன்மா அப்படின்னு. ஆகவே ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்பது ஆன்மீக நலம். இந்த ஆன்மீக நலத்தை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பதற்குதான் பயிற்சி தெரியாம மனிதர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அழுத்தந்தை அவர்கள் ஆன்மீக நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கருமைய தூய்மை என்கின்ற ஒரு வழிமுறையை நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆன்மா என்பதையே கருமையம் என்று சொல்லலாம். ஆகவே அந்த கருமையத்தை கலங்கப்படுவதற்கான காரணங்கள் ஐந்து என்றும் அதை பொக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் பத்து என்றும் அருட்பேராற்றலின் அன்பு குரல்ல 57, 58, 59 பக்கங்கள்ல மிக சிறப்பாக அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. நிறைவு பெறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள், எண்ணம் சொல் செயல்ல இருக்கக்கூடிய நேர்மாறான செயல்முறைகள், அதுக்கப்புறம் பிறருடைய வளத்தை நாம் பறிக்கிறது,
மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பிறர் வளம் பறித்தல், மற்றவர்களுடைய சுதந்திரம் வாழும் வளம் பறித்தல், அப்புறம் மற்றவர்களுடைய மனம் துன்பப்படுகின்ற செயல்களை செய்யறது, அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணம் நம்மளுடைய உறக்கம் உழைப்பு உடல் உறவு எண்ணம் என்று சொல்லக்கூடிய வகையில ஐந்தில் அளவு முறை காக்காமல் இருக்குமையானால் கருமையம் கலங்கப்படும் சொல்றாங்க. ஆக இந்த கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதற்கு 10 அறநெறிகளை கொடுத்துருக்கிறார்கள். அந்த 10 இயமங்களுக்கு பேர் தான் பத்தியம்னு சொல்றாங்க. நோய் என்பது வினையினால் வருவது, நோயை போக்குவதற்கான மருந்து என்பது அருள் நிலையிலே நம்மளை உயர்த்தி கொள்வது, அதற்கு தவம். அவ்வாறு செல்கின்ற பொழுது காக்கக்கூடிய 10 இயமங்களே தான் பத்தியம், அதுதான் கர்மயோக நெறிமுறைகள் 10 என்று அருட்தந்தை அவர்கள் அருட்பேராற்ற அன்பு குரல் கொடுத்துருக்கிறாங்க. இதை நம்ம தெரிந்து கொண்டு அந்த வகையில நாம அந்த 10 இயமங்கள் என்று சொல்லக்கூடிய கர்மயோக நெறிமுறைகள்ல நம்ம மனதை நாம் செலுத்துவோமே, இந்த மனம் அறிவாகவே செயல்படும். உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலையில செயல்படுகிற பொழுது நமக்கு வரக்கூடிய வியாதியை போக்கிக் கொள்ளக்கூடிய தகுதியும், வந்ததை கண்டு அதனை எந்த வகையில போக்கிக் கொள்ளலாம், என்ன வைத்தியம் எடுத்துக்கணும், ஏன்னா அலோபதிக்கே போகக்கூடாது அப்படின்னா நினைக்க கூடாது, இல்ல இதை மட்டும்தான் இயற்கையிலேயே இருப்பேன் அப்படின்னா சொல்லி உடலை பாதுகாக்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்றாங்க. கொண்டு உடலை பாதுகாக்கணும். அப்ப வாய்ப்ப செயல் எந்த வகையில நான் இந்த உடலை பாதுகாத்துக்க முடியும்னு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போன்று நாம் செயல்பட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான அறிவும் நுட்பமும் உதவியும் இந்த சமுதாயத்துல நமக்கு கிடைக்கும். அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு தான் மனநிலையை உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்வது. அதற்கு குண்டலினி யோகமே சரியான வாய்ப்பாக இருக்கிறது. இந்த தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நம்ம சரி செய்தோமானால் அது வந்து சமுதாய நலம் என்று சொல்லக்கூடிய நட்பு நலத்தையும் மனநலத்தையும் உடல் நலத்தையும் நமக்கு தருவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று கூறி, இந்த குண்டலினி யோகத்தின் மூலமாக உடல் நலம் நட்பு நலம் அதுக்கப்புறம் சமுதாய மனநலம் ஓங்கி வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம் வாழ்வாங்க வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.